இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் பாசிங் த்ரூ ரெண்டு கிவன் டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் இஸ் பேரலல் டு அ நான் ஜீரோ வெக்டர். என்ன அர்த்தம் இதுக்கு? அதாவது இப்போ நம்ம ஒரு பிளேன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டு பாயிண்ட் தர்றாங்க. ரெண்டும் ஒரே பாயிண்ட் இல்லை, டிஸ்டிங் பாயிண்ட்ஸ்னால் வேறு வேறு இருக்கிற ரெண்டு டிஸ்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பிளேன் மேலேயே. அப்புறம் ஒரு இந்த பிளேனுக்கு பேரலலாக ஒரு வெக்டர், பிளேனில் நிறைய லைன்ஸ் இருக்கும், அதில் ஏதோ ஒரு லைனுக்கு பேரலலாக ஒரு வெக்டர் இருக்குது. நிச்சயமாக நீ எடுக்கிற வெக்டர் வந்து நான் ஜீரோ வெக்டராக தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த பிளேன் எப்படி இருக்கும்? என்னென்ன சொன்னேன்? ரெண்டு பாயிண்ட்ஸ் பிளேன் மேலே, ரெண்டு வேறுபட்ட இரண்டு புள்ளிகள், டிஸ்டிங்க்டு ரெண்டு பாயிண்ட்ஸ். அப்புறம் பிளேனுக்கு பேரலலாக ஒரு வெக்டர், அந்த பாயிண்ட்ஸை கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு வச்சுக்கோ, அந்த பேரலல் வெக்டரை நம்ம ஸ்மால் சி வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதுதான் நம்மளோட டயக்ராம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரூஃப் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம இதை இப்போ செய்ய போகிறோம். இப்போ ஏ பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, பி பாயிண்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் நீ ஜாயின் பண்ணினா அந்த வெக்டர் கம்ப்ளீட்டாக அந்த பிளேன்லையே இருக்கும். பி வந்து மூவிங் பாயிண்ட். அப்போ ஏயோட பியை ஜாயின் பண்ணினா அந்த வெக்டரும் உன்னுடைய பிளேன்லேயே இருக்குது. இப்போது சி வெக்டர் வந்து பிளேனுக்கு பேரலலாக இருக்க ஒரு வெக்டர். ஸோ அந்த பேரலலாக இருக்க அந்த வெக்டருக்கு ஈக்குவலாகவும் அதே டைரக்ஷனில் நம்ம என்ன செய்கிறோம், பிளேனில் ஏ வழியாக போகிற மாதிரி நம்ம ஒரு வெக்டரை ரெடி பண்ணுறோம். அதாவது இந்த ரெண்டு வெக்டரும் வந்து சேம், ஒரே திசை, ஒரே மட்டு மதிப்பு, ஒரே நீளமானது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இது யார்? இப்போது சி. இப்போ இதை பார்த்தாலே தெரியுது, இல்லை மூணு வெக்டர் வந்து இப்போ கோப்லனார், மூன்று வெக்டர்கள் ஒரே தளத்தில் அமைவன. யார் யார்? ஏபி வெக்டர், ஏபி வெக்டர், சி வெக்டர். அப்போ மூணுமே வந்து கோப்லனார். கோப்லனார் அப்படின்னு சொன்னால் ஒரு வெக்டரை மீதி ரெண்டு பேரோட லீனியர் காம்பினேஷனாக எழுதலாம். அதாவது ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ ரெண்டாவது ப்ளஸ் டி இன்டூ மூணாவது, கரெக்டாக? அப்போ இது ஆர் மைனஸ் ஏ, இது பி மைனஸ் ஏ, இதில் ஏ அங்கே கொண்டு போயிட்டேன்னா இது வந்துடும். புரியுதா? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இப்போ நம்ம படித்த அந்த மூணு இதுவுமே வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தெரியும். நம்ம கேர்ஃபுல்லாக அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் வேணும், அதுக்கும் அதே தான் சொல்லுவோம். மூணுமே வந்து கோப்லனார், மூணு கோப்லனார் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் ஜீரோ. பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி சொல்லிக்கலாம்? ஃபஸ்ட்டு வெக்டர் டாட் ஆஃப் மீதி ரெண்டு வெக்டருக்கு கிராஸ், அதாவது ஏ டாட் ஆஃப் பி கிராஸ் சி, அது மாதிரி. அப்போ இங்கே என்ன வரும்? அதாவது ஏபி வெக்டர், ஏபி வெக்டர் டாட் ஆஃப் இந்த ஏபி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ. ஏபி டாட் ஆஃப் ஏபி கிராஸ் சி வந்து ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து நம்ம பேச போகிறது கார்ட்டீசியன். கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, நம்ம இதே மாதிரி பாயிண்ட்ஸ் அசியூம் பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா இதுக்கு பதிலாக இந்த இது வரும், இது பி மைனஸ் ஏக்கு, இது சி வந்து ரெண்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. புரியுதா? பை.